ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு ட்ரோன் வந்து அன்பாக்சிங் பண்ண போகிறேங்க. அந்த ட்ரோன் பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எவோ லைட் அப்படிங்கிறாங்க ட்ரோனு. இது வந்து கொஞ்சம் அட்வான்ஸ் டெக்னாலஜி, 6K கேமரா இருக்குது இந்த ட்ரோனில். அது போக வந்து 10 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் நம்ம பயணிக்கலாங்க. அதாவது இந்த ட்ரோன் வந்து பயணிக்கு, அதை நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். நம்ம ஃபோன் யூஸ் பண்ணி ரிமோட் கண்ட்ரோலில் வச்சு நம்ம வந்து இதை வந்து கண்ட்ரோல் பண்ணலாங்க. இதை ஓப்பன் பண்ணிட்டேன் ஆல்ரெடி. உங்களுக்கு எப்படி உள்ள என்னென்ன இருக்குன்னு நான் ஒரு தடவை காட்ட பாருங்கள். ஸோ இது பாக்ஸு காமனாக எல்லா பக்கம் இருக்குதுங்க இந்த பாக்ஸு. ஸோ இது மேடின் பார்த்தீங்கன்னா யூஎஸ்ஏ, ஆனால் வந்து அசம்பிள் பார்த்திங்கன்னா சைனா, ஓகேங்களா. ஸோ இதுதான் அந்த ட்ரோனுக்கு உண்டான கவருங்க, பேக்குங்க, இதெல்லாம் வந்து அது கூட வந்துருச்சு. அந்த ட்ரோன் வாங்கினதுனால அது கூட இதெல்லாம் வந்துடுது. ஸோ நம்ம ஓப்பன் பண்ணிட்டு என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அக்சசரிஸுங்க. இது வந்து அக்சசரிஸ். இதை பார்த்தா இந்த சார்ஜர், இந்த கேபிளு, அது போக அந்த அந்த இந்த ட்ரோன் பறக்கிறதுல அந்த ஃப்ளைட்டு இந்த ரக்கை, அந்த ரக்கை, அதே போல் ரக்கை நிறைய ரக்கை கொடுத்துருக்காங்க. இந்த பிள்ள அது என்ன சொல்லுவாங்க, பிளேடுன்னு தானே சொல்லுவாங்க. நம்ம பிளேடு இது வந்து அந்த ஜாய்ஸ்டிக்கு, அந்த இப்போ ஆப்ரேட் பண்ணுறோம்ல, அப் அண்ட் டவுன், ரைட் அண்ட் லெஃப்ட், அது போல் இதுவும் ரக்கை தான். இது போக வந்து இது வந்து கேமராக்குண்டான லென்ஸுங்க, பார்த்துக்குங்க. இப்போ நம்ம மேலே போயிட்டுருக்குள்ள த்ரோ மேபி வந்து மழை பெய்யலாம், ஏதோ ஒரு இதாகலாம், மேபி ஏதோ பறவைக்கு இதை கொத்திடலாம். அப்படி இருக்கும்போது அந்த லென்ஸ் கொடுக்குறாங்க உங்களுக்கு. கேமரா ஸ்பாயில் ஆகாமல் இருக்குது லென்ஸு. 1, 2, 3, 4 அதில் ஒரு லென்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். 5 லென்ஸ் இருக்குதுங்க. இப்போ வந்து இது வந்து ட்ரோனுக்கு உண்டான சார்ஜர் கேபிள். இதெல்லாம் வந்து அந்த அக்சசரிஸில் இருக்குங்க. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதான் இங்கே இருக்குல்ல, இது வந்து சார்ஜிங் பண்ணுறதுங்க. எப்படின்னா இந்த பேட்டரி இதில் தான் வந்து இந்த ட்ரோன் வேலை செய்யும். இதில் பேட்டரியில் தான் இந்த ட்ரோன் வேலை செய்யும். ஸோ அந்த பேட்டரி சார்ஜ் பண்ணுறதுக்கு இந்த பேட்டரி பேட் அப்படிங்க, சார்ஜிங் பேட் அப்படிங்க. ஸோ இது வந்து அதோடைய சார்ஜருங்க. வழக்கமாக வருது ஃபோனுக்கு வருது இல்லை, அதே மாதிரி சார்ஜரு. இது வந்து நம்ம இந்த வீட்டில் வர சிங்கிள் ஃபேஸ் சப்ளையில் கனெக்ட் பண்ணிவிட்டு இது வந்து நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா, ஸோ சம்மே இங்கே கொடுத்துட்டிங்கன்னா, இப்படி கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா போதுங்க. இப்படி நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்படி கனெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து இதில் பேட்ரி இருக்குதுங்க. இந்த பேட்ரி வந்து நீங்கள் இப்படி வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம். எப்படி இப்படிக்க நம்ம வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து சார்ஜிங் பொசிஷனுங்க. இதெல்லாம் நான் பார்த்து காட்டுறேன், எல்லாம் நம்ம கிட்ட தானே இருக்குது, வாங்கிட்டோம்ல. உழைப்புங்க, எல்லாம் உழைப்பு. ஸோ இது வாங்கியாச்சுங்க. இது 2 பேட்டரி இருக்குது. அது போக வந்து அதில் ஒரு பேட்டரி, மொத்தம் 3 பேட்டரி இருக்குதுங்க. ஸோ இது வந்து இந்த ட்ரோனுக்குண்டான செட்டு. அது போக வந்து இது வந்து என்னென்னா, ரிமோட் கண்ட்ரோலர், ஆன் ஆஃப் பட்டன் பார்த்தீங்கன்னா தெரியுதா, ஆன் ஆஃப் பட்டனு, அது போக வந்து ஹோம் பட்டனு, பாஸ் பட்டனு, இது வந்து ஜாய்ஸ்டிக்குங்க. இதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு ஆப்ரேட் பண்ணுறது நான் ஒரு தடவை கிளியராக சொல்கிறேன், புரிஞ்சுக்குங்க. படிக்கிற பசங்களுக்கெல்லாம் நல்லா தெளிவாக என்னென்ன டெக்னாலஜி இருக்குது அத்தனையுமே அலசி அரைஞ்சிடலாங்க. நம்ம சேனலில் இருக்கீங்க இதெல்லாம் பண்ணலன்னு எப்படி, பண்ணிட்டால் போதும். அதுக்கப்புறம் இதுதான் நம்மளுடைய அடுத்த முயற்சியான ட்ரோன். அப்புறம் இந்த பேட்டரி, பேட்டரி நம்ம கீழே சொல்ல இனி தேவை இல்லை இல்லை. ஸோ ட்ரோனில் பார்த்தீங்கன்னா இப்படிக்கா ஒன்று, அப்படிக்கா ஒன்று, இப்படி எடுத்துட்டுங்க. இது வந்து மேல் ரக்கை, இது வந்து இப்படி இருக்கா, இது வந்து மேல் வர அந்த ரக்கை, இது வந்து கீழ் வர அந்த இறகுங்க, ரக்கைங்க. ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து அசம்பிள் பண்ணணும் ஃபஸ்ட்டு. எப்போ இருந்தாலும் ட்ரோனை பறக்க விடும்போது இப்படி தான் அசம்பிள் பண்ணணும். ஆக்சுவலாக இதுக்கு உண்டான கோர்ஸ் நான் போயிட்டுருக்குறேன். ஸோ அந்த கோர்ஸ் முடித்த உடனே நான் வந்து பறக்க விடுவேங்க. ஸோ இந்த பிளேடு தான் தெரியுதுல்ல, இந்த பிளேடு. ஸோ இந்த பிளேடு வந்து, இந்த பிளேடு வந்து அடிக்கடி ஸ்பாயில் ஆகிருங்க. ஸோ அந்த ஸ்பாயில் ஆகிடுச்சுன்னா அது மாத்திரக்கு தான் இங்கே ஸ்பேர் பிளேடு அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து கேமரா. ஸோ இது வந்து கேமரா, இது ஓப்பன் பண்ணியாச்சுங்க, தெரியுதா, கேமரா ஓப்பன் பண்ணியாச்சு. அது போக வந்து இங்கே வந்து சென்சாரில் கொடுத்துட்றாங்க. இதெல்லாம் சென்சார், டார்ச் லைட்டில் இருக்க பாருங்கள், டார்ச் லைட்டு.
இங்க ஒரு கேமரா இருக்குங்க, இங்க ஒரு கேமரா இங்க இருக்குங்க. ஸோ இதெல்லாம் இதில் ஆப்ஷன்ஸாக இருக்குது. ஸோ இந்த ட்ரோனை நான் இப்போ ஆன் பண்ணுறேன் உங்களுக்காக, பாருங்கள். சும்மா ஆன் பண்ணுறது மட்டுங்க. கேமரா வேலை செய்து பாருங்கள், ஸ்ட்ரெயிட் ஆயிடுச்சு. ஒரே சார், உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன். நீங்கள் ஃபோன் வச்சுருந்தீங்கன்னா இந்த ஃபோன் இருக்குல்லாமல் இங்கே இருக்குல்ல பார்த்தீங்கன்னா, இந்த ஃபோன் வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்படி இப்போ கனெக்ட் பண்ணிவிட்டு, இப்படி கனெக்ட் பண்ணிவிட்டு, இதுக்கு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது, அதெல்லாம் நான் உங்களுக்கு அடுத்ததாக வர வர சொல்லிக் கொடுக்குறேன். இப்போ வந்து ஜென்ரலாக வந்து சொல்லிக் கொடுக்குறேன். ஸோ இப்படி கனெக்ட் பண்ணிக்கிங்களா. அதுக்கப்புறம் வந்து இந்த கேபிள் இருக்குல்ல, இந்த கேபிளில் இங்கே கனெக்ட் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் இங்கே கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா இதோடைய ட்ரோனோட ஆப்ரேஷன் ஃபுல்லாக இங்கே நீங்கள் பார்த்துடலாம். அதெல்லாம் அடுத்த ஒரு வீடியோவில் சொல்கிறேன். இது வந்து ட்ரோன் வந்து இதுதான் இப்போ ஆன் பண்ணி இப்போ வச்சுருக்கு. இது பேர் பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் டெக்னாலஜிங்க, அதனால் காசு அதிகங்க. காசு எவ்வளோன்னு நான் வந்து அப்புறமேட்டு சொல்கிறேன், ஏன்னா எங்கள் அம்மா பார்த்தா திட்டுவாங்க. அதனால் வந்து காசு வந்து நான் அப்புறமேட்டு சொல்கிறேன். இந்த ட்ரோனை நம்ம பறக்க வைக்கணும்னா நீங்கள் அவ்வளோ சுலபமாக பறக்க வைக்கக்கூடாதுங்க. ஆக்சுவலாக வந்து நிறைய ப்ரொசீஜர் இருக்குதுங்க. இப்போ ஆஃப் பண்ணிடலாம், ஏன் வேஸ்ட்டான ஆகிட்டு இருக்கு. ஓகே, ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ வந்து என்ன ப்ரொசீஜர்னால், இது வந்து நம்ம வந்து இந்த நாட்டில் வந்து இப்போ சிங்கப்பூர் ஆகிட்டு இந்தியா ஆகிட்டு நீங்கள் ஒரு ட்ரோன் வாங்கினீங்கன்னா அது வந்து நீங்கள் ப்ராப்பராக வந்து ரிஜிஸ்டர் பண்ணிடுவோம் அந்த கவர்மெண்ட்டில். நம்மளுடைய எண்ணிக்கை காட்டிடணும், எதுக்காக நீங்கள் வந்து ட்ரோன் யூஸ் பண்ணுற அப்படிங்கிறதெல்லாம் வந்து நீங்கள் கரெக்டாக ஒரு ஃபார்மாலிட்டிஸ்க்காக கவர்மெண்ட்டு கொடுத்துருவோங்க. ஸோ நான் என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறேன்னா, ஃபஸ்ட்டு வந்து யூடியூப், ரெண்டாவது வந்து ஏதோ ஊரில் கொஞ்சம் பிஸ்னஸ் பண்ணலாமாங்க. இதை வச்சு அந்த ஒரு சில இதுக்கெல்லாம் போனால், ஃபங்க்ஷனுக்கெல்லாம் போனால் காசு தருவாங்களாம் அப்படி, அதுக்காக வந்து நான் வாங்கினேங்க. ஸோ நான் இது வந்து எப்படின்னா, இந்த சிங்கப்பூர் கவர்மெண்ட் வந்து எனக்கு வந்து நான் பே பண்ணேன், ரிஜிஸ்டர் பண்ணிட்டு என்னுடைய ஐசி அது என்னுடைய ஐசி பாஸ்போர்ட்டில் வச்சு ரிஜிஸ்டர் பண்ணால் அவங்க வந்து அனுப்பிவிட்டாங்க. இது வந்து இந்த கியூஆர் ஸ்கேன்ஸ் கொடு, இதுவே வந்து நம்ம வந்து ட்ரோனில் வந்து மாட்டிக்கணுங்க. ஸோ மாட்டிட்டால் நம்ம வந்து இந்த நம்பருக்குள்ள கியூஆர் ஸ்கேன்ஸ் கோட் நம்பரு அது வந்து அந்த சிட்டிஸில் வந்துடும். ஸோ ஒன்ஸ் நம்ம ரிஜிஸ்டர் பண்ண வரக்கு, அதுக்கப்புறம் இந்த கியூஆர் ஸ்கேன்ஸ் கோட் வச்சு நம்ம என்னென்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறோம், என்னென்ன ட்ரோனு அப்படின்ட்டு அது ஒரு இது இருக்குது, அது வந்து தனியாக வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறோனுங்க இந்த நாட்டுக்கு. இது வந்து இந்த நாட்டுக்கு உண்டானது, இந்தியா வந்துன்னா அது டோட்டலாகவே டிஃப்ரெண்ட்டு. அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்குது, அது நான் உங்களுக்கு வீடியோ பார்க்க காட்டுறேன். அதுதாங்க, இதுதாங்க இந்த ட்ரோனுடைய இப்போடைய அன்பாக்சிங்னு வச்சுருங்க. இந்த வீடியோ சும்மா அன்பாக்சிங் வீடியோ, ட்ரோனில் என்னென்ன இருக்குன்னு காமிச்சிட்டேன், ட்ரோனை ஆன் பண்ணி காமிச்சிட்டேன், அதுக்கு என்னென்ன லைசன்ஸ் வாங்கணும்னு காமிச்சிட்டேன், அதுக்கப்புறம் வந்து பறக்க விடுறதுக்கு நான் லைசன்ஸ் வாங்கணும். இதோட வேலை அப்புறமேட்டு சொல்கிறேன், எங்கள் அம்மாவுக்கு தெரியக்கூடாது. வேறு என்ன, இது எப்படி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுன்னு நான் முடிஞ்ச அளவுக்கு சொல்கிறேங்க. அப்படி இல்லைனாலும் நீங்கள் கமெண்டில் கேளுங்கள், நான் வந்து உங்களுக்கு நான் லிங்க் அனுப்புகிறேன். அது போக என்னுடைய ஜிமெயில் அக்கௌண்ட்டு தரேன், அதில் பார்த்து நீங்கள் வந்து இது பண்ணிக்கோங்க. வேறு ஒன்றும் இல்லைங்க, இது வந்து பறக்க விட போகிறேன். அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே அதெல்லாம் வரும். இப்போ நீங்கள் புதுசாக இந்த சேனலை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றிங்க, வணக்கங்க, பாய்.